எவ்வளவு நம்ம பேசுறோம், எவ்வளவு சொல்றோம், ஆனா வந்து சிலருடைய இருதயம் அவ்வளவு கடினமா இருக்கு. ஆனால் உங்க வாழ்க்கையில பிசாசுடைய தந்திரத்துல இருக்கிறீங்க. மற்றவர்கள் பார்க்கிற அளவு நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு பலவீனம், எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு வேலை ஜாஸ்தி. அதெல்லாம் தந்திரம். மொத சீடியை கேட்டு பாருங்க, பிசாசு சொல்லுவான், நீ ஜபிக்காத, இப்பதானே வந்த, டயர்டா இருந்துச்சு, இப்பதான் நீ வந்த, இப்பதானே வந்த, இப்பதானே வந்தா. பிரியமான, கொரிய தேசம் பணக்கார தேசமாய் மாறி நிற்க காரணம், வேலை முடிச்சோன்ன சேர்ச்சுக்கு வருவாங்க, ஸ்கூல் முடிச்சோன்ன சேர்ச்சுக்கு போவாங்க, கல்லூரி முடிச்சோன்ன சேர்ச்சுக்கு போறாங்க. இன்னைக்கு எப்ப நம்ம செவ்வாக்களை மட்டும் வர சொல்றேன், அவங்க ஏழு நாள் நான் சொல்றேன், அஞ்சு நாள் ஸ்கூல் என்றால் அஞ்சு நாள் வேலை என்ற அஞ்சு நாள் சொல்றேன். இன்றைக்கு தலை சிறந்த நாடாய் மாறி இருப்பதற்கு காரணம், கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் இதுவரைக்கும் கைவிட்டதில்லை, இனிமேலும் கைவிட போவதில்லை. நீங்க தான் பெருகணும், அந்த செய்தியை தொடர்கிற நீங்கள் தான் பெருகணும். பிரதர் ஆராதிங்க, ஆராதிங்க இங்கன்னு சொல்றேன், சிஸ்டர் நீங்க தான் ஆராதிக்கணும். வந்துட்டீங்க எல்லாம் பைபிளை வச்சுட்டு நல்லா ஆராதிக்க, என்ன உங்களுக்கு தேவை, நான் கர்த்தரை தொடணும். இன்னைக்கு அவருடைய வஸ்திரத்தை நான் பார்க்கணும், அவர் என் மத்தியில இறங்கி வரணும், என் பக்கத்துல யாரு இருக்காங்க அது கவலை இல்ல, கர்த்தரன்னு தொடணும். நான் பாடுறது யாருக்குன்னா ஜனங்கள் வருவதற்காக அல்ல, துதிகளின் மத்தியில தேவன் வாசம் பண்ணுகிறார், ஆராதனை மத்தியில வாசம் பண்ணுகிறார். சூரியன் குமாரத்தியை நீ கெம்பிரித்து பாடு, உன் நடுவில் அவர் பெரியவரா இருப்பார். நான் ஒரு பெரிய தெய்வத்தை பார்க்கணும், என்ன வாழ வைக்கிற தெய்வத்தை பார்க்கணும். யாரு கைத்து காமன் சொல்றீங்களே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் பெருகாவிட்டால் நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏதோ நீங்க சொல்லுங்க, பிசாசு ஏமாத்திட்டான். பிசாசு சொல்ற, உனக்கு வசதியா வீடு இருக்க, உனக்கு வசதியா ட்ரெஸ் இருக்க, அது ஆசீர்வாதம் அல்ல. எபேசியில நான் சொல்லித்தர போகிறேன், கர்த்தர் நமக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஆமென் சில சொல்லுங்க, பரலோகத்தில் போய் நல்லா இருந்தா போது, இங்க கஷ்டப்பட்டேன். நான் அப்படி இல்லை, இங்கேயும் அனுபவிப்பேன், அங்கேயும் அனுபவிப்பேன். பைபிள் எப்படி சொல்லுது, இங்கேயும் நூறு தனி ஆசீர்வாதம். ஒரு பாஸ்டர் பாஸ்டர் ஒரு கார் வாங்க வேண்டியதானே, பரலோகத்துல வாங்கிடலாம் பாஸ்டர், பரலோகத்துல எனக்கு தருவாரு, பரலோகத்துல என்ன கார் இருக்கு. கர்த்தர் இங்க உங்களை ஆசீர்வதிக்கணும், இங்க நான் நல்லா இருக்கணும், இங்க பெரிய ஆபீசரா இருக்கணும், இங்க நல்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரே கேட்கணும், ஆண்டரே எதற்காக என்ன ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்ன நான் ஆசீர்வதிப்பதே பத்து பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பதற்கு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் என்னது நிரம்பி, ஏன்னா பாத்திரத்திருக்கிறது எனக்கு நிரம்பி வாழ்ந்தது உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க, கேளுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் பெருகுவேன், நான் நல்லா இருப்பேன், நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன், நான் பெருகிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆய் கடைசி செய்தி பெருகத்தை கொடுத்து, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னும் சத்தமா நான் கேட்கிறேன், பெருக்கம். அவர் எல்லா விதத்திலும் உங்களை பெருக செய்வார். ஆவியிலே பெருகுவீங்க. நான் அண்மையிலே செவ்வாய்க்கிழமை பேசினேன், அதை அன்பிலே பெருகவும். ஏன் அன்பு, அன்பை கொடுத்த முழு வேத பாடத்தை நான் எடுத்தேன். இன்னும் அதிகமா ஏன் பிலிப்பிற்கு சொன்னார், இன்னும் என்கிற வார்த்தை ஏன் வந்தது. ஆகையால் பெருக்கம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 9:6, 2 கொரிந்தியர் 9:6, 2 கொரிந்தியர் 9:6 ஏழாம் வசனத்தையும் வாசிப்போம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்ப நம்ம என்னத்தை பார்த்து கொண்டு வருகிறோம், பெருக்கம். சொல்லுங்க சொல்லுங்க, பெருக்கம். என் செவி கேட்க அவர்கள் சொன்ன பிரகாரமாக செய்வேன். என்ன சொல்ல போறீங்க, சுருக்கம் சொல்ல போறீங்களா, பெருக்கம் சொல்ல போறீங்களா? சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, அவர் செஞ்சுட்டே இருப்பாரு. அதில் தன் வேதம் சொல்றது, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், அறிக்கை செய்ய வேண்டும். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன், சொல்லுங்க, பெருக விதைக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப நாம் பெருக்கத்தை கொடுத்து பார்க்கிறோம், பெரிய அறுவடை எதிர்பார்க்க போறோம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன் நான். ஆமென், ஆமென். என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும்? பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம். வசனத்தை சொல்லுங்க, பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அப்ப சிறுக விதைக்கிறவன்
பெருகு விதைக்கிறவன். அப்ப பலவிதமான பெருக்கத்தையும் நிபந்தனையும் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு என் செய்தியில முடிவில் என்ன கொண்டாடுகிறேன் என்றால், நான் பொருளாதாரத்திலே பெருக வேண்டுமானால் பொருளாதாரத்தை விதைக்க வேண்டும். ஆமென், ஆமென். பொருளாதாரத்திலே நான் பெருக வேண்டும். பாஸ்டர், என்னுடைய பணம் பெருக வேண்டும். கேட்கல, கேட்கல. எத்தனை பேருக்கு பணம் வேண்டும் என்று சொல்றீங்க? கை தூக்காதவங்களுக்கு பணம் வேண்டாம் இயேசுவின் நாமத்தினால. எனக்கு நான் ரெண்டு கை தூக்கினேன், எனக்கு ரொம்ப தேவை இருக்கு. சில ஸ்டைலா தூக்குறீங்க, தூக்க முடியாது. ஆமா, ஸ்டைலா இப்படி தூக்குறாங்க. உனக்கு வந்து சில்லறை தான் போடுவாங்க. பணம் வேணும் சொல்லும் போது இப்படி தூக்குங்க, ஏன்னா நல்லா தூக்குங்க, அதை ரிசீவ் பண்ணுங்க. லம்பானா, லம்பானா. நாம் எவைகளை கேட்டுக் கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்பதை விசுவாசிங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா வேணும், அப்ப என்ன செய்யணும்? இப்ப ஆண்டவர் வந்து எப்பயும் வந்து பெருக்கத்தின் தெய்வம். இவன் பேதுருடைய என்ன வேணது, ராமுலுடன் நான் வந்து உழைச்சேன், என்ன இல்ல 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 இல்ல, அத வசனம் அங்கத்தான் அத ஒவ்வொரு சொல். இப்ப நான் எனக்கெல்லாம் பைபிள்னா ஏய் என்ன, அவருடைய ஜபம் என்னது? ஒண்ணு ஆண்டவரே, ஒண்ணு ஒண்ணு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுக்கு வந்து வலை போட தேவலப்பா, ஒண்ணுக்கு வந்து தூண்டில் தானப்பா போடணும். இப்ப நீ என்ன செய்யணும், வலைகளை போடு. இல்ல ஒரு பொருள் ஒரு வலை தானே போடலாம், வலைகளையா? கடைசியில் என்னச்சுன்னா, அவர் மீன் வந்து ஒண்ணு கேட்டான், அவர் அள்ளி கொடுத்து வலக்கிளிய போய் பக்கத்து போட்ட கூப்பிடு, பக்கத்து போட்ட கூப்பிடு, பக்கத்து போட்ட கூப்பிடு. கடைசியில தான் ஒருத்தே வசலத கீழ்படிஞ்ச உடனே, ஆங்கிலுடைய வார்த்தையின்படி போகலன்னு சொன்ன என்னாச்சுன்னா, அவன் மட்டும் இல்ல, நான் வசனத்துக்கு கீழ்படிஞ்ச பிறகு, நான் இன்னைக்கு இந்த வசனத்துக்கு கீழ்படிஞ்ச பிறகு, பக்கத்து வீடு, பக்கத்து வீடு, ஓ நைனா, அக்கோய், முனியாண்டி, கருப்பாய், எல்லாருடைய போட்டு நிரம்ப போதே. சத்தம் வச்சப்பண்டி எல்லாரும். அமே. அப்ப பேதருக்கு ஒண்ணு என்ன தெரியும்னா, இவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் இவர். வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்ன வெளிச்சம் வந்துச்சு, கடல்ல மீன் உண்டாக சொல்லி ஆதி அம்சம் சொன்னாச்சு, எல்லாம் உண்டாக்குனாரே. ஒருவேளை நம்ம பிரச்சனைக்கு முடிவு வார்த்தையில தான் இருக்கு போல. அதுதான் நம்ம ரொம்ப நேரம் வசனத்தை தியானிக்கிறோம். பிரச்சனைக்கு முடிவாங்க இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, என் வேலை கரைப்ப சொல்ல. ஆண்டவரே, ஒன்னும் கிடைக்கல, பிரியாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, ஆனா உங்க வார்த்தையும் படி போறேன். நீங்க சொன்ன இடத்துல இப்ப மீன் வந்துட்டு இருக்கு. வார்த்தைலதான் வல்லம இருக்கு. கடைசியில வந்து எல்லாருக்கும் கூப்பிடுறான், யாக்கோப்புவா, பேதுருவா, அவன்வா, இவன்வா, எல்லாருக்கும் கொண்டாட்டம். கடைசியில ஒரு மீன் கிடைக்காதவன், கடைசியில மீன், எல்லா வீட்டுக்கும் மீன். அதுலயா வஞ்சர மீன், என்ன வஞ்சர மீன், வேற என்ன மீன் இருக்கு? கொள்ளுவா மீன், என்ன கொள்ளுவா மீன், வவால் மீன், வவால் இருக்கு, நமக்கு தெரியாது. ஷீலா மீன், சொரா மீன், சரி, ஏதோ சாப்பிடாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. விசுவாசத்துல சொல்றீங்க பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து நீங்க ஒண்ணு கேட்டீங்க, அவர் சொல்ற, நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் நான் பெருக செய்வேன். அப்ப ஆண்டவர் வந்து பெருக்கத்தின் ஆண்டவர். ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பிட்டேன். இன்னும் நீங்க பஞ்ச பாட்டு பாடக்கூடாது. உங்க முகத்தை பார்த்து எப்படி இருக்கு? என் கதையை கேட்டீங்கன்னா பாருங்க, உங்க கதை எப்படி இருக்கு? அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் சொல்றாரு, நான் உன பெருக செய்ய போறப்பா, நீ ஒன்னுத்தார் ஒன்னுக்காக ராமுழுது பிரியாசப்படுறிய. என்னது ராமுழுது பிரியாசப்பட்டோம்? ஒன்றும் நீங்க மாடாங்க, ஓடா தேங்க, ஒண்ணு நடக்காது. ஆனா அதுக்கு மாறாக கொஞ்சம் படகுலுக்கு இயேசுவ பார்த்து பிரசங்கத்தை நல்லா கேட்டு கேட்டு கேட்டு, சும்மா இல்ல, இந்த பேர் என்னத்தை கேட்டு,
அந்த பேதுருக்கு என்ன கேட்டாரு, உன் படகு கொஞ்சம் தா. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்காரு படகுல, இயேசு படகுல இருக்கிறாரு. இப்ப இயேசு பேதுருக்கு யாரு கேட்கிறா, கேட்கும் போது வசனத்து மேல நம்பிக்கை வந்துட்டு, இந்த வசனம் தப்பா நமக்கு வாழ் வைக்க போகுது சொல்றான். அப்பதான் பிரசங்கத்தை கேட்கிறான், அப்பதான் பிரசங்கத்தை கேட்கிறான், அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அப்பதான் பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன சொல்றான், உங்களுக்கு வார்த்தையின் படி நான் போறேன்னா, எனக்கு வந்து உங்க பிரசங்கத்தை கேட்டு நான் வீட்டுக்கு போனா எனக்கு வந்து அற்புதம் நடக்கும், உங்க பிரசங்கத்தை வச்சு நான் என் தொழில் ஆரம்பிச்சா நான் நல்லா இருப்பேன், உங்க பிரசங்க உங்க வார்த்தையை வச்சுதான் நான் கட்ட போறேன். இந்த பேதுரு வந்து எதிலே வாழ்ந்துட்டான், வசனத்துல வாழ்ந்து வந்தா ஒரு நாள் ஆண்டு அவனை கூப்பிட்டு சொல்றாரு, போதும் அப்ப என்னோட இருந்தது நீ வெளிய போடா. அப்ப அவன் சொல்றான், எங்கப்பா போவேனா, அந்த வார்த்தை இருக்கா, எங்கப்பா நான் போவேன், நான் ஒரு நாள் என் பொண்டாட்டி கேப்பா மீன் எங்கன்னு, மீன் இல்லாம அப்படி யோசிச்சு பாருங்க, கட் பண்ண பண்ணுங்க, நீங்க எல்லாம் நல்லா கட் பண்ண பண்ணுவீங்க, கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் என் பொண்டாட்டி என்ன கேப்பா மீன் இல்லையே, என்னடா நீ ராத்திரி எல்லாம் போயிட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல எனக்கு கேப்பால சொல்லி, என் வாழ்க்கையில பிரச்சனை வந்த போது வாழ்வு தருகிற வார்த்தை அன்னைக்கு உங்ககிட்ட தான் இருந்துச்சு, அன்னைக்கு உங்க வார்த்தையில தான் வாழ்ந்தப்பா, இன்னைக்கும் நான் உங்க வார்த்தையில வாழ்வேன். இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன், இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்லுங்கப்பா, உங்க வார்த்தையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல, பிசாசே பார்த்தோம், மனுஷன் வந்து அப்பத்து நாள் நினைக்காத, என் விசுவாசிய வந்து நீ பணம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை 400 ரூபாய் சம்பளம் இருக்கு வேலைக்கு வானா, என் விசுவாசி எல்லாம் போக மாட்டாங்க. சர்ப்பத்துக்கு அப்பமே சொல்லிட்டாரு, அனாந்தரத்தில் உங்களை பார்த்து பக்கத்துல பாசுங்க, உங்களை தான் சொல்றாரு சொல்லுங்க. சிலர் வந்து அப்பத்துலதான் வாழ்வாங்க, ஞாயிற்றுக்கிழமையே வரல, நான் மீன் பிடிக்க போனேன், மீன் விற்க போனேன், பஜ்ஜி செய்ய போனேன், நம்ம சபையில கதை தான் நான் சொல்ல முடியும், இட்லி விற்க போனேன், நான் காப்பன்டர் வேலைக்கு போனேன், நான் மேஸ்திரி வேலைக்கு போனேன், அந்த வேலைக்கு போனேன். நல்ல கவனிங்க, பிசாசுகிட்ட முன்னாடி எழுதி சொல்லிட்டாரு, எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கப்பா, அப்பத்தினால வாழ மாட்டாங்க, அவங்க வந்து வார்த்தையினால வாழ்ந்து பழகுவாங்க. ஆமென். என்னதான் சில கை தட்டுனா கூட அந்த நேரம் வரும் பொழுது, சிலர் உளுந்துணுந்து கை தட்டிட்டே இருக்கிறாரு, என்னத்தான் கை தட்டுனாலும் அந்த நேரம் வரும் பொழுது நம்ம வந்து அப்பத்துக்கு போறோம். அவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் அப்பத்தினால் மட்டும் இல்ல வார்த்தையினால வாழ்றவங்க, வார்த்தையினால ஆசீர்வாதமா இருப்பாருங்க. ஆமென். சரி, உங்க வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, பைபிள், உங்க பைபிளை தூக்கி காமிங்க, உங்க பைபிளை தூக்கி காமிங்க. தங்கச்சி பைபிள்னா நீ பேப்பரை தூக்கி காமிக்கிற, நீயும் இருக்கிறிய பைபிள், பைபிள் நல்ல பைபிளை நல்ல வாசிங்க, நல்ல வாசிங்க. ஐயோ, நான் காலையில எழும்பிடுவேன் பாருங்க, பைபிளை உருட்டி 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 வாசிப்பேன். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். வேற ஒண்ணுமே இல்லைங்க, வசனத்தை நம்புறோம், அவ்வளவுதான். பெருசா என் ஊழியத்துல வெற்றிக்கு காரணம் வசனம் தான். ஆமென். ஒரு வார்த்தை உங்களுடைய வார்த்தையின்படி போகிறேன், அவன் மீன் வழக்கிலே கிடைக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன ஆசீர்வாதத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உனே வந்து ஏதோ நினைச்சு வச்சிருக்கிறேன், வழக்கிலேய நான் பெருக்கத்தின் தேவன், நான் உன்னை பெருக செய்வேன். ஆமா. அப்ப சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன்